ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பிரியாணி மசாலா தான் அரைக்க போகிறோம். வாங்க நாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ வந்து பைசஸ்லாம் நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். எல்லா பைசஸுமே பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு எடுத்துக்கணும். கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்பாசி, அந்த நட்சத்திர ஸ்டார் நட்சத்திரம் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை பார்த்திங்கன்னா ஒரு மடங்கு அதிகமாக எடுத்துக்கணும் பட்டை. அதுக்கப்புறம் ஒரு ஜாதிக்காய் போட்டிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜாதி பத்திரி, அதே அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பிரியாணி இலையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த எல்லா பைசஸுமே பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு எடுத்துக்கணும். அந்த பட்டை மட்டும் ஒரு பங்கு அதிகமாக எடுத்துக்கணும், அதான் அளவு. நான் வந்து இப்போ கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நிறையா வேணும்னா நிறையா கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 6 மாதம் இல்லை, நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வீணாகவே போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65 அது பொரிக்கும் போதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம மசாலா ஐட்டம் எதெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் அது கூட நம்ம கொஞ்சமாக கலந்து 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் கலந்துட்டோம்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா பொன்னிறாங்கிற வரைக்கும் வறுத்துட்டேன். இந்த ஜாதிக்காயை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம நச்சுக்கலாம், ஏன்னா மிக்சியில் போட்டு அரைப்படாதில்ல, அதனால் இப்போ வந்து நான் மிக்சி ஜாரில் எடுத்துட்டேன். நம்ம தட்டி வச்சுருந்த ஜாதிக்காயையும் போட்டுட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நைஸாக அரைச்சாச்சு, ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பிரியாணிக்கு, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் நம்ம செய்யும்போது போட்டோன்னா வாசனை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நன்றி, வணக்கம்.